மிஷன் இம்பாசிபிள் ஃபாலோ அவுட். டாம் க்ரூஸ் உடைய மிஷன் இம்பாசிபிள் சீரிஸ்ல வந்த அடுத்த படம் இது. இந்த படத்துக்கு வேர்ல்டு வைட் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா இந்த படம் அமெரிக்கால 2 days முன்னே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஐஎன்டிபி ராட்டன் டொமேட்டோஸ்லாம் 98% பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கு. இது வரைக்கும் வந்த மிஷன் இம்பாசிபிள் சீரீஸ்ல இவ்வளோ அதிகமான ஸ்கோர் எந்த படமும் வாங்கினதில்லை அப்படின்றாங்க. இதனாலே ஜுங்கா படத்தை ஃபஸ்ட்டு போய் பார்க்காம இந்த படத்துக்கு ஃபஸ்ட் டிக்கெட் வாங்கி படம் எப்படி இருக்குன்னு போய் ரொம்ப ஆவலாக பார்த்தேன். ஆனால் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்ததாலே என்னவோ மிஷன் இம்பாசிபிளோட ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா படம் கிட்டத்தட்ட போரிங்காக இருந்தது. குறிப்பாக 2 சீனை தவிர அது என்னென்னா ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு டாய்லெட்டில் ஒரு ஃபைட் நடக்கும். ஒரு 2 ஃபைட் தான் அது. ரொம்ப ரியாலிட்டியாக அந்த பஞ்சர்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஃபைட் முடியும் போது எல்லார் வாயிலையும் ஒரு சிரிப்பு வரும். ஏன்னா வில்லன் கிட்ட டாம் குரூஸ் சம்மடி வாங்குவார். அதுக்கப்புறம் டாம் குரூஸ் ஓட்டுற ஒரு பைக் சேஸ் இருக்கும். அதுவும் நிறைய கட்ஸ்லாம் இல்லாமல் எக்ஸ்ட்ராடனரி ஷார்ட்ஸாக எடுத்திருப்பாரு கேமராமேன். அந்த ஃபைட்டும் நல்லாயிருக்கும். இதை தவிர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours ஃபஸ்ட் ஆஃப் போகுது. அந்த 1.5 hoursமே படம் போராக தான் போகுது. என்னடா இதை போய் இவ்வளோ பெருசாக பீத்திக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு தலையை பிடிச்சிட்டு தூங்கவே ஆரம்பிச்சிட்டேன் நான். ஆனால் செகண்ட் ஆஃப் இன்டர்வலுக்கு அப்புறம் படம் பார்த்தீங்கன்னா படத்துடைய கலரே வேற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் லாஸ்ட் ஒரு 40 மட்டும் தொடர்ந்து ஸ்டன்ட் சீக்வன்ஸாக வச்சுருக்காங்க. அதையும் குறிப்பாக டாம் க்ரூஸ் வில்லனை சேஸ் பண்ணி ரன்னிங்லேயே வில்லனை 4 சேஸ் பண்ணி போய் பிடிப்பார். அந்த 4 எப்படி ஓடுவார்னா பல மாடிகள் டு மாடிகளை தாண்டி ரோடுகளை தாண்டி எது மேலேயே ஓடி ஹப்பா என்ன ஓட்டம் ஓடுறாருங்க. டாம் க்ரூஸ்னாலே அவர் வேகமாக ஓடுற ரன்னிங் ஷாட் அதில் வித்தவுட் எந்த கட்ஸ் இல்லாமல் வரும். அந்த ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஸ்பீடும் அவர் முகத்தில் இருக்க எனர்ஜியும் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். இதில் அது மாதிரி ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட அத்தனை பில்டிங்கை தாண்டி வேகமாக சேஸ் பண்ணி வில்லனை போய் பிடிக்கிற நேரத்தில் அவர் ஒரு லிஃப்ட் மேலே ஏறிடுவார். அந்த லிஃப்ட்டு கீழே ஜம்ப் பண்ணி கம்பியை பிடிச்சிடுவார். கம்பியை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டே வில்லன் டாப் ஃப்ளோர் போகிற வரைக்கும் இவரும் தொங்கிக்கிட்டே வில்லங்கிட்ட பேசிகிட்டே வருவார். இத்தனை 2 பில்டிங்கை தாண்டி மூச்சு வாங்க ஓடி வந்து அப்பயும் ஒரு கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தானா அவருடைய உடம்பும் அவரோட மனநிலையும் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தெரியும். அப்பா வாட் அ மேன் அப்படின்னு நினைப்பீங்க. என்னதான் ஒரு சினிமாத்தனமான சீன்ஸாக இது இருந்தாலும் இதை ஒரு ஆள் பண்ணானா அவன் எப்படிப்பட்ட ஹீரோ அப்படின்றத ஃபீல் பண்ணிங்கன்னா யா அவன் ஒரு கிரேட் ஹீரோ தான். என்னதான் செலவு பண்ணி ஹெலிகாப்டர் சேஸ் பைக் சேஸ்னு எடுத்திருந்தாலும் இந்த படத்துடைய பெஸ்ட் ஸ்டண்ட் இந்த பில்டிங் டு பில்டிங் போகிற ரன்னிங் சீன் தான். அப்புறம் கிளைமேக்ஸில் ஹெலிகாப்டர் ஃபைட் ஒன்று வருது. அது ஆஸ் யூஷுவல் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. அது நீங்கள் ட்ரெய்லரே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான மலைக்கு மேலே ஒரு ஸ்டண்ட் நடக்குது. அந்த லொக்கேஷனும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. படம் முடிகிற வரைக்கும் ஸ்டண்ட்டை போட்டு அமைக்கி திணிச்சு நல்லா பெருசாக கிராண்டியராக கொடுத்துருக்காங்க. அதனாலே இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் படம் முடியும் போது எக்ஸ்ட்ராடனரியாக இருந்ததால் படம் ஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்ல தோணிச்சு. ஓவராலாக இந்த படத்துக்கு 165 எவ்வளோ கொடுக்கலான்னா கொடுக்கக்கூடிய 165 இந்த படத்துக்கு ஒர்த்து தான். அதனை மொத்த பிரிவும் இந்த படத்தில் லாஸ்ட் 45 மட்டுமே வந்து சேரும். அடுத்த படத்தில் சந்திப்போம். எல்லாரும் சேர்ந்து என்ன குழப்பிட்டீங்களாடா.